Hi friends, Kishopa Kadamu Kogisna. Very good evening to all. In the video, we will talk about top 500 sum series. We number 37th video. Okay, we will talk about the already number 36th story. Mudichiruko. Playlist will add panirka. Pakadanga pathaka. Okay, 37th video. We number first sum. 3y minus 3 divided by y. Baguthal 7y minus 7 divided by 3y square. So, this is the part of the x, y, divided by அப்படிங்க மாதிரி பயங்கரமா கொடுத்திருக்காங்களேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ரொம்ப ஈஸியா போடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த 3y நான் எடுத்து எழுதிக்கிறேன் 3y - 3 divided by y இந்த வகுத்தல் இருக்கு பாத்தீங்களா இந்த வகுத்தல நாம என்ன பண்ணலாம் பெருக்கலா மாத்தலாம் பெருக்கலா மாத்தல என்ன பண்ணோம் அடுத்து வரக்கூடியது நம்ம தலைகீழி போடணும் சோ அத ரூல் ஓகேங்களா இல்ல வகுத்தல் நம்ம கீழ போட்டாலுமே நம்ம மேலே போகும்போது பெருக்கலா மாறிடும் அப்ப அது தலைகீழா மாறிடும் நான் சொல்கிறது புரிதுங்களா அதுக்கு ஒரு சார்ட்டாக என்னென்னா இந்த வகுத்தில் நம்ம பெருக்கில் மாற்றலாம் பெருக்கில் மாற்றணும்னா இங்கே அடுத்து இருக்கக்கூடிய வேலைக்கும் நம்ம தலைகிலி போடணும் ஓகேங்களா அப்போ பெருக்கில் மாற்றிட்டேன் இந்த 3y ஸ்கொயர் மேலே வந்துடும் டிவைடட் பை 7y மைனஸ் 7ங்கிறது கீழே வந்துடும் அடுத்து இருக்கக்கூடிய வேலையை தலைகிலி போடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது வெறும் 5 இருந்துச்சுன்னா 1/5 அப்படிங்கிற மாதிரி போடணும் அதான் ரூல் வகுத்தில் பெருக்கில் மாற்றணும்னா சரி இப்போ நான் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய்க்கும் இங்கே 3y ஸ்கொயர்னு இருக்குல்ல அப்போ அந்த ஸ்கொயர் இருக்கிற ஸ்கொயர்னு என்ன அர்த்தம் ஒய் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம் ஒய் இன்ட்டு ஒய் தானே அப்போ ஒரு ஒய் கேன்சல் ஆகிடும் அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போ வெறும் ஒய் மட்டும்தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ பாருங்க 3y ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்ப்பா 3y இன்ட்டு ஒய் தானே ரெண்டு ஒய் இருக்குல்ல அப்போ இந்த ஒரு ஒய்க்கும் இந்த ஒரு ஒய்க்கும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது என்னது 3y மட்டும் ஓகேங்களா சரி ஓகே அப்போ நம்ம எடுத்து எழுதல என்னது மீதி ஓகே இப்படி இருக்கா இந்த 3y மைனஸ் 3 இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நான் 3 வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன் 3 காமனாக வெளியில் எடுத்த என்ன வரும் நமக்கு ஒய் மைனஸ் 1னு வரும் கரெக்டாக இன்ட்டு இந்த 3y அப்படியே வரும் அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7y மைனஸ் 7 இருக்குது அப்போ 7ஐ வெளியில் எடுத்துட்டுனா ஒய் மைனஸ் 1னு வரும் எதுக்கு சார் இந்த 3 இதுலேருந்து வெளியில் எடுக்கிறீங்க இதுலேருந்து ஏங்க சார் 7ஐ வெளியில் எடுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒய் மைனஸ் 1 ஒய் மைனஸ் 1 டைரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஓகேங்களா அந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க பார்த்தாலே தெரியுங்க பாருங்க 3y-3 7y-7 ஏன் அது மாதிரி கொடுக்குறாங்கன்னா நம்பரை வெளியில் எடுத்தோம்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் அடித்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு அப்போ y-1 கேன்சல் ஆகிடும் மீது என்ன இருக்குது 3 × 3y அப்போ 9y டிவைடட் பை கீழே என்ன இருக்கும் 7 அப்படியே வந்துடும் அப்போ ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க 9y/7 புரிஞ்சுங்களா ரொம்ப ஈஸி பார்க்குறது அப்படி இருக்கும் பாருங்கள் சிம்பிளாக இப்போ சொல்கிற பாருங்க இங்கேருந்தே நான் போகிறேன் பாருங்கள் செம்ம 3y-3 இருக்குல்ல அதில் நான் 3 வெளியில் எடுத்துக்கிட்டேன் மீது என்ன இருக்கும் y-1னு இருக்கும் ஓகே டிவைடட் பை ஒய் இந்த வகுத்தில் என்ன பண்ணுறேன் பெருக்கெல்லாம் மாற்றிட்டேன் அடுத்தது இருக்கிறதுல 7ஐ வெளியில் எடுக்கிறேன் ஓகே அது வந்து அடுத்தது என்ன ஆகும் தலைகிலேயே மாறிடும்ல அப்போ 3y ஸ்கொயர் மேலே வந்துடும் கீழே வந்து பார்த்தோன்னா 7y-7 வந்து நான் என்ன பண்ணுறேன் 7ஐ வெளியில் எடுத்துகிட்டு y-1ங்கிறது போட்டுக்கிட்டேன் டேரெக்டாக உங்களுக்கு திரும்பி நான் போட்டு காட்டுறேன் ரெண்டு ஸ்டெப்பாக போட்டதை நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டேன் ஏன்னா உங்களுக்கு விளக்கங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஒய்க்கும் இந்த ஒய்க்கும் கேன்சல் ஆகிடும் இந்த y-1க்கு இந்த y-1 கேன்சல் ஆகிடும் மீது என்ன இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 3 இருக்குது இங்கே ஒரு 3y இருக்குது அப்போ 9y டிவைடட் பை இங்கே 7 இருக்குது இந்த 7 அப்படியே வந்துடும் அப்போ 9y டிவைடட் பை 7 கிளியரா ரொம்ப பார்க்குறதுக்கு இப்படி கஷ்டமாக சம்மு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி என்னடா அது ஒரு மாதிரி கொச கொச கொசன்னு இருக்குது அப்படிங்கிற ஒரு சம்முக்கான ஆன்சருங்கிறது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டலாம் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த மாடல் சம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் ஓகேங்களா இது சிம்பிளிஃபிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து டைம் ஒன்று ஒர்க்கில் இருக்கக்கூடிய சம்மு ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஏ மற்றும் பி முறையே 60 நாட்கள் 70 நாட்கள் ஒரு வேலையை முடிப்பார் அதாவது ஏ வந்து பார்த்தோன்னா 60 நாள் பி வந்து 70 நாளில் முடிப்பாங்களாம் ஓகே இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க வேலை செய்கிறாங்க ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்று விட்டார் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அது எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க ரெண்டு பேர் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கல சில நாட்கள் செஞ்சாங்க இந்த பாருங்கள் சில நாட்கள்னு வரும்போதே நம்ம கணிச்சுக்கணும் இது எந்த மாதிரி மாடல் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து சில நாட்களுக்கு பிறகு சில நாட்கள் வேலை செஞ்சாங்க பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தன சில நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்று விட்டார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு ஏ வேலையை விட்டு போயிட்டார் அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை வந்து என்ன பண்ணுறாரு பி தான் வந்து செஞ்சு முடிக்கிறார் அப்போ ஏ வந்து எத்தனை நாள் வரைக்கும் வேலையில் இருந்துட்டு செஞ்சு போனார் அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க ஏ எத்தனை நாட்களில் வேலையை விட்டு சென்றார் அப்படின்ட்டு ஓகேங்களா அப்போ என்ன இதில் வந்துன்னா
ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கல்ல, அது எத்தனை நாள் செஞ்சாங்கன்னா டைரெக்டாக கொடுக்கல, சில நாட்கள் செஞ்சாங்க, அப்புறம் ஏன் விட்டுட்டு போயிட்டார்? மீதி இருக்கக்கூடிய வேலையை வந்து பி முடித்தார். இதுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரக்ட் மெத்தடை விட ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து இந்த மாடல் கொடுக்கும்போது டக்குன்னு நீங்கள் போட்டுருங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் டைம் சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ விட்டுட்டு போயிட்டார், பி சேர்ந்தார், பி விட்டுட்டு போயிட்டார், ஏ வந்தார், அப்புறம் ரிமைனிங் வேலை எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஏழு மாடல் இருக்குது. இந்த ஏழு மாடலும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு அப்பப்போ ஒரு ஒரு மாடல் நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஆனால் கடைசியாக என்ன பண்ணுவோம்னா, அந்த ஏழு மாடலும் ஒரே வீடியோ பதிவில் சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கம்பேரிட்டிவிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கனால நடுவில் ஒரு வீடியோ பதிவில் அந்த ஏழு மாடலுமே ஒரே வீடியோவில் இங்கே பாருங்கள், இப்படி வந்தால் இது இப்படி, இப்படி வந்தால் இது இப்படி, இது இப்படி வந்தால் இப்படி, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதை நான் வந்து நடுவில் நான் பண்ணித்தரேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த சம்மு நம்ம ஆன்சரை வந்து ஃபார்முலா என்ன ஷார்ட்கட் ஃபார்முலாங்கிறது பார்க்கலாம். ஓகே, என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டிவைடட் பை, நல்லா கேட்டுங்க, ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி, ஓகேங்களா, இன்ட்டு பி மைனஸ் என், அவ்வளோதான்ப்பா. ரொம்ப சிம்பிள், இதுதான் ஃபார்முலா. இதை நோட் பண்ணி வச்சுங்க. கேள்வி எப்படி கேட்டால், எப்படி கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஏவோடைய திறமை கொடுத்துருவாங்க. அதாவது ஏ வந்து எத்தனை நாள் செஞ்சு முடித்தாங்கன்னு திறமை கொடுத்துருவாங்க, பி எத்தனை நாள் செஞ்சு முடித்தாங்கன்னு திறமை கொடுத்துருவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து, இங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த சிலன் போட்டுங்க, சில நாட்கள் அப்படின் மாதிரி போட்டு வச்சுங்க. சில நாட்கள் செஞ்ச பின் ஏ வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ஆகிறார். ஓகேங்களா? ஏ வந்து லெஃப்ட் ஆகிட்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், சில நாட்கள் செஞ்சு முடிக்கிறாங்க, ஏ லெஃப்ட் ஆகிறாரு, பி வந்து இத்தனை நாள் செஞ்சு முடிச்சு, அதாவது 30 நாளில் ரிமைனிங் வேலை செஞ்சாருன்னு கொடுப்பாங்க. பி வந்து எத்தனை நாள்னு கொடுத்துருப்பாங்க, ரிமைனிங் வேலை, ரிமைனிங் ஒர்க். அப்போ ஏ வந்து எப்போ லெஃப்ட் ஆனார்னு கேள்வி வரும். அந்த சில நாட்கள் வரும்போதே கணிச்சுக்குங்க, அது இந்த மாடல் தான் அப்படிங்கிற மாதிரி. சில நாட்கள் செய்த பிறகு ஏ விலகி விட்டார் அப்படிங்கிற மாதிரி, ரெண்டு பேர் சேர்ந்து கொஞ்ச நாள் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஏ தானே கேட்குறாங்க. இதே கேள்வி வந்து பார்த்தினா இங்கே பாருங்கள், சில நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்று விட்டார், மீதமுள்ள வேலையை ஏ வந்து 30 நாட்கள் செஞ்சு முடித்தார், அப்போ பி எத்தனை நாட்கள் வேலை செஞ்சு வேலையை விட்டு சென்றார்னு அப்படியும் கேட்கலாம். அப்படி கேட்டால் என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டால், இதே தான். இப்போ நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, ஏ எத்தனை நாட்கள் தானே கேட்டிருக்காங்க, பி ரிமைனிங் வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஏ எத்தனை நாளில் விட்டு வேலையை விட்டுட்டு போனாருன்னு தானே கேட்குறாங்க. அப்போ ஏ என்ன கேள்வி கேட்குறானோ அந்த லெட்டர் தான் மேலே வரும். பாருங்க, ஏ கேள்வி என்ன கேட்குறாங்க, ஏ தானே எத்தனை நாள், அப்போ ஏங்கிறதான் மேலே வரும். கீழே ஏ ப்ளஸ் பிங்கிறது காமனாக இருக்கும், அதில் சேஞ்சஸே இருக்காது. இந்த பக்கம் வந்து பி மைனஸ் என்னுங்கிறது வரும். இதே வந்து கேள்வி நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள், ஏ வேலையை விட்டு சென்று விட்டாருக்கு பதிலாக பி வேலையை விட்டு சென்று விட்டார், அதே மாதிரி இந்த இடத்துல பி 30 நாட்களையும் முடித்தாருக்கு பதிலாக ஏ 30 நாட்களையும் முடித்தார் எனில் பி எத்தனை நாட்கள், அப்படி மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி அப்படியே ஆப்போசிட்டாக. அப்போ பி கேள்வியே கேட்குறாங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், பி வந்து மேலே போடணும். இந்த ஏ ப்ளஸ் பிங்கிறது காமனாக ரெண்டு ஃபார்முலாவுக்குமே காமனாக தான் இருக்கும். இன்ட்டு ஏ மைனஸ் என், இங்கே பாருங்கள், இங்கே ஏ போட்டால் இங்கே பி போடணும், இங்கே பி வந்தால் இங்கே ஏ வரும், அவ்வளோதான். ஆனால் இந்த ஏ ப்ளஸ் பி கீழே இருக்கிறது காமனாக வரும், அவ்வளோதான்ப்பா. இதுதான் ஃபார்முலா. இதே கேள்வி வந்து பி எத்தனை நாட்கள் கேட்டாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலா, ஏ எத்தனை நாள் கேட்டாங்கன்னா மேலே கூடிய ஃபார்முலா. ஏனால் மேலே ஏ வரும், இந்த ஏ ப்ளஸ் பிங்கிறது காமனாக வந்துடும். சரிங்க சார், இந்த எண்ணுங்கிறது என்ன சார்னா, அந்த எண்ணு தான் வந்து இந்த 30 நாட்களில் இந்த மீதமுள்ள வேலை அப்படிங்கிறத என்னோடய வேலை. மீதமுள்ள வேலையை வந்து யார் முடித்தாலும் சரி, அதுதான் என்னோடய வேலை. ஏ வேல்யூங்கிறது தான் 60, பி வேல்யூங்கிறது 65, அவ்வளோதான். சப்ஸ்டி பண்ண ஆன்சர் ரொம்ப ஈஸியாக போடலாம். இது ரொம்ப டைம் சேவிங். கொஞ்சம் மைண்டில் இந்த சம்மை நீங்கள் நல்லா மைண்டில் அந்த சம்மை கேப்சர் பண்ணிவிட்டு இதான் ஃபார்முலான்னு கேப்சர் பண்ணினா ரொம்ப ஈஸி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி மாடல் சம்மை ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் டைரக்ட் மெத்தடுங்கிறது அங்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். இதை வச்சுக்கிட்டீங்கன்னா அழகாக ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போயிட்டு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணால் போதும். இப்போ ஏ வேல்யூ என்னது நமக்கு, இங்கே பாருங்கள், ஏ வந்து 60, இதங்க பாருங்கப்பா, இது ஏ இது பிப்பா. ஓகேங்களா? ஏ வந்து என்னது நமக்கு 60, இங்கே போடுற பாருங்க, இங்கே போட்டா. ஓகே, ஏ வந்து 60 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி, சரி இங்கே இருக்குது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏவும் பியும் கூட்டினா எத்தனை நமக்கு, 60 + 75 = 135. ஓகே, இன்ட்டு பி மைனஸ் என் தானே, பிங்கிறது என்னது நமக்கு 75 மைனஸ் என்னோடய வேல்யூ பாருங்கள் 30. இங்கே பி வந்து மீதமுள்ள வேலையை முடிச்சுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னோடய வேல்யூ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ என்னோடய வேல்யூ நமக்கு எவ்வளவு, 30, அவ்வளோதான். அப்போ என்ன வரும், 60 / 135, இங்கே பாருங்கள், 60 / 135
இன்ட்டு 75ல் 30 போச்சுனா 45. இப்போ அடித்து போடுங்க, 9 5 45. இது அடித்து போட்டால் 2 5 10 மீதி 3, 7 5 35. 9 9 3 3 9, 3 9 27, 1 3 3 20 3 60. அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் 20. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ என்னென்னா, சம்மை நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருப்பாங்க? ஏவோடைய வேல்யூ கொடுத்துருவாங்க. ஏ எத்தனை நாள் முடிப்பாங்க ஒரு வேலையை, பி எத்தனை நாள் முடிப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க சில நாட்களுக்கு பிறகு அப்படின்ட்டு வந்து வந்துடும். எத்தனை நாள் சேர்ந்து செஞ்சாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, சில நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்று விட்டார் அப்படிங்கும்போது ஃபார்முலா இதே தான். இதே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் மற்ற சம்முக்கு வரும். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன மாறும், அதே அதே பி மைனஸ் ஏ பை டிவைட் பை என் அப்படிங்கிற மாதிரி மாறி வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? பட் இந்த ஃபார்முலாவுக்கு என்னது நமக்கு? ஏ தானே கேள்வி கேட்குறான். அப்போ ஏ டிவைடட் பை இந்த ஏ ப்ளஸ் பிங்கிறது காமனாக வரும், இன்ட்டு இந்த ஏ இங்கே வந்துச்சுன்னா இங்கே பி வரும், பி மைனஸ் என், அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஏ வேல்யூ, இது பி வேல்யூ, இது என் வேல்யூ, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஓகே, இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது தேர்ட் சம். தேர்ட் சம் பாருங்கள், 6 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கனசதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கோளத்தினுடைய கன அளவு என்ன? 6 சென்டிமீட்டர் பக்க அளவு. ஓகேங்களா? ஒரு கனசதுரம் இருக்குப்பா. ஓகேங்களா? ஒரு கனசதுரத்தில் 6 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்கக்கூடிய ஒரு கனசதுரம், அதிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோளம் அளவில் வந்து என்ன பண்ணுறாங்க, வெட்டி எடுக்கிறாங்க. ஒரு கோளத்தினுடைய அளவை வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ அதனுடைய கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. அந்த வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கோளத்தினுடைய கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு இது இருக்குது, மெத்தட். அதாவது மெத்தட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலா மாதிரி ஒன்று, ஈக்குவேஷன் ஃபார்முலா கிடையாது, ஒரு தியரம் மாதிரி. என்னென்னா, நோட் பண்ணி வச்சுங்க, கோளத்தினுடைய, ஓகே கோளம் கிடையாது கனசதுரம், ஓகேங்களா? ரெண்டு மூணு தான் ஃபஸ்ட்டு எது எழுதுன மாதிரி, கன செவ்வகம், ஓகேங்களா, கியூப், ஓகேங்களா, கன செவ்வகத்தினுடைய பக்கம், ஓகேங்களா, அதாவது சாரி கன செவ்வகம் போகிற மாதிரி, கனசதுரம், சாரிப்பா, அதான் என்னடா அது யோசிக்கிறேன், கனசதுரம், ஓகேங்களா, கனசதுரம் அதாவது கியூப்னு சொல்லுவாங்க, கனசதுரத்தினுடைய பக்கம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோளத்தினுடைய விட்டத்துக்கு ஈக்குவல். நோட் பண்ணிங்க, கனசதுரத்தினுடைய ஒரு பக்கம் அப்படிங்கிறது கோளத்தினுடைய ஒரு விட்டத்துக்கு சமம். இதை நோட் பண்ணி வச்சுங்க, இது வந்து நமக்கு ஒரு தியரமாகவே கொடுத்துருப்பாங்க. இது எப்படி சார் அப்படின்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலெலாம் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஒரு கனசதுரத்தினுடைய பக்கமும் கோளத்தினுடைய விட்டமும் ஈக்குவலாக இருக்கும். அதை சொல்கிறாங்க, கனசதுரத்துலேருந்து ஒரு கோள அளவு வந்து வெட்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கோளத்தினுடைய விட்டம் வந்து பார்த்தினா இந்த பக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இது நோட் பண்ணி வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல இது நமக்கு யூஸ் ஆகும்ப்பா. கனசதுரத்தினுடைய பக்கம் கோளத்தினுடைய விட்டத்திற்கு சமம். இப்போ கனசதுரத்தினுடைய பக்க அளவு கொடுத்துருக்காங்களா, 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. அப்போ அது கோளத்தினுடைய விட்டத்துக்கு ஈக்குவல் தானே? அப்போ கோளத்தினுடைய விட்டம் அப்படிங்கிறது 6 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாமா? ஏன்னா கனசதுரத்தினுடைய பக்கம் நமக்கு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதே தானே. இப்போ அப்போ கோளத்தினுடைய விட்டத்துக்கு ஈக்குவல் தானே? அப்போ கோளத்தினுடைய விட்டம் எவ்வளோ நமக்கு? 6 சென்டிமீட்டர். விட்டம்னா என்னதுப்பா நமக்கு? விட்டம்னா என்னது? டயாமீட்டர், டி வேல்யூ, ஓகேங்களா, இங்கிலீஷில் என்னது? டயாமீட்டர், ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ விட்டம் கிடச்சிருச்சு, நமக்கு என்ன கேட்குறாங்க கேள்வி? கோளத்தினுடைய கன அளவு தானே கேட்குறாங்க. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல, கோளத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்ம்? கோளத்தின் கன அளவு அதாவது வால்யூம், சாரி வால்யூம், கோளத்தினுடைய கன அளவு, கோளத்தின் கன அளவு, ஓகேங்களா. ஸோ ஸ்பியர், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், ஓகேங்களா. கோளத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? 4/3 πr³, கரெக்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? கோளத்தினுடைய விட்டம் தான் நமக்கு தெரியும், கரெக்டுங்களா? கோளத்தினுடைய விட்டத்துக்கு தானே சமம் கனசதுரத்தினுடைய பக்க அளவு. கோளத்தினுடைய விட்டம், விட்டம் எவ்வளோ நமக்கு? 6 சென்டிமீட்டர். ஆனால் நமக்கு ஃபார்முலா வந்து ஆர் வேல்யூ தான் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ விட்டத்தின் பாதி தான் என்னது? ஆரம், ஓகேங்களா. டி பை டூன்னு சொல்லுவோம்ல, அப்போ 6/2 நமக்கு என்னது? 3 தானே, 3, ஓகேங்களா. அப்போ விட்டத்தின் பாதி தான் ஆரம். அப்போ ஆர் வேல்யூ நமக்கு என்னது? 3. அப்போ 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஓகேங்களா. அப்போ பாருங்கள், 4/3 இன்ட்டு இந்த பை வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, பை வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா வேணாமான்னு இங்கே பாருங்கள்.
சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆப்ஷனில் வந்து நமக்கு முழு நம்பராக தான் கொடுத்துருக்காங்க, பை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல ஆப்ஷனில். அப்போ நம்ம பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். பைக்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது. பை அப்படின்னா 22/7 எழுதலாம், அல்லது 3.14, ரெண்டுமே சேம் தான். 22/7 3.14, நம்ம தேவையான இடத்துல எது யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். புரிதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் 22/7 போடுறேன் அப்படின்னா, இப்போ ஆரோட வேல்யூ 3 தான். இங்கே பாருங்கள், 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ நமக்கு என்னது, 3 × 3 × 3 பாருங்கள், ஆர் கியூப்புங்கனால 3 தடவை போட்டேன். இப்போ நமக்கு வந்து இந்த 7ங்கிறது டிவைடே ஆகாது, யா எதாலுமே டிவைட் ஆகாது. அதனால் வந்து இந்த 22/7 போகிறதுக்கு பதிலாக நான் 3.14 போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 22/7 நீங்கள் கால்குலேட்டர் போடுங்க, 3.14 தான் வரும். 22/7 போட்டிங்கன்னா சரி ஓகே. ஏன் போட்டுக்கிறேன்னா, இந்த 7ங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஏதாவது இல்லை கேன்சல் ஆச்சுன்னா கூட 22/7 போடலாம், பட் கேன்சல்லாம் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் 3.14 எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், 4/3 பை வேல்யூனது நமக்கு 3.14 இன்ட்டு ஆர் கியூப், அப்போ 3 × 3 × 3 அப்போ 1 3 இந்த 3 கேன்சல். மீதி என்னதுங்க பாருங்க, முழு நம்பர்லாம் பெருங்க, 4 × 3 × 3 4 × 12 12 36, அப்போ 36 × 3.14. இது ஃபுல்லாக பெருக்கணுமானா தேவையே கிடையாது. நமக்கு ஆன்சர் பாருங்கள், எதுவுமே நியர்பையில் ஆன்சர் பாருங்க, 113, இது 166, இது 188, இது 179, எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அப்போ இந்த 36 × 3.14 போகிறதுக்கு முன்னாடி 36 × 3 மட்டும் போடுங்க. அந்த வெறும் 3 மட்டும் போடும்போது நியர்பையில் என்ன ஆன்சருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 3.14ங்கிறதுலாம் வந்து அது நியர்பையில் ரெண்டு ஒன்று கூடியிருக்கும், அவ்வளோதான். இப்போ 36 × 3 என்ன வரும் நமக்கு, 36 × 3 3 6 18 8 மீதி 1 3 9 1 10 108. அப்போ 108 பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், அதான் 113 இருக்குது. அப்போ நியர்பையில் இதுதான் இருக்குது. அப்போ இந்த 0.14ங்கிறது போடணும் அவசியம் கிடையாது. அப்போ 113ங்கிறது நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். நியர்பையில் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். 113 இங்கே 110 109 112 அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஃபுல்லாக போட்டாகணும். பட் இப்போ தேவைப்படாது நமக்கு. அழகாக இந்த வெறும் முழு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம், 36 × 3 மட்டும் போட்டாலும் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்கீங்க, 3.14 இங்கே நான் போட்டேன். 22/7 போட்டிங்கன்னா அதை திரும்பி நீங்கள் வந்து அடித்து போட்டு புள்ளி வச்சு கொண்டு வரணும். அதுக்கு தான் நமக்கு தெரியுமே, மனப்பாடம் பண்ணியிருக்கோமே நம்ம பையோட வேலையை 3.14 அப்படின்ட்டு. கிளியரா? ரொம்ப சிம்பிள் இந்த சம்மு. என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரிஞ்சிருக்கணும், கனசதுரத்தினுடைய பக்க அளவு கோளத்தினுடைய விட்டத்திற்கு சமம், அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது கனசதுரத்தினுடைய பக்க அளவு கொடுத்துருக்கானா, அது வந்து டி வேல்யூ. கோளத்தோடைய கனளவு, கோளத்தோடைய கனளவு கேட்டாலும் சரி, பரப்பளவு கேட்டாலும் சரி, அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க வேல்யூங்கிறது டி வேல்யூ. டி ஈக்குவல் டு 6, அப்போ 6 = நமக்கு 3 வரும். அதை வச்சு தான் கோளத்தினுடைய கனளவு கேட்டாலும் நம்ம போட தெரிஞ்சிருக்கணும், இல்லை கோளத்தினுடைய வலைபரப்பு கேட்டாலும் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி போடணும். நம்ம வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா, 4π r², அப்போ 4 × π வேல் என்னவோ போட்டு 6 × 6 வந்து பார்த்தோன்னா 6² 3 × 3 அவ்வளோதான். என்ன கேட்குறோன்னு அது. ஆனால் ஆர் வேல்யூ என்னங்கிறது நம்ம இதை வச்சு தான் எடுக்கணும். அதுக்கு தான் அந்த நான் சொன்ன அந்த தியரம், கோளத்தினுடைய சரி கனசதுரத்தினுடைய பக்களவு கோளத்தினுடைய விட்டத்திற்கு சமம் அப்படின்ட்டு. கிளியரா? ஓகேவா? சரி ஓகே, அடுத்து 4th சம். இங்கே பாருங்கள், 46/31 இதனுடைய 1 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க. எனது யூனிட் டிஜிட் என்னென்னு அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் இது. 46 power 31 இருக்கா, 46 power 31. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கங்க. இதில் கடைசியாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னது நமக்கு, 6. கடைசியாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னது நமக்கு, 6. சரி ஓகே, 6ங்கிறது தான் கடைசியாக இருக்கக்கூடிய வேல்யூ. அதுக்கப்புறம் பவரில் இருக்கிறதுல வந்து பாருங்கள், 31 இருக்கா. இந்த 31ங்கிறது ஆண் நம்பரா ஈவன் நம்பரா? பவரில் இருக்கக்கூடியது ஆண் நம்பரா ஈவன் நம்பரா? ஆண் நம்பர். அப்போ ஆண் நம்பர்னால் என்ன பண்ணணுன்னா, 3 நம்ம என்ன பண்ணோம், இந்த கடைசியாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம பெருக்கணும். ஏன்னா ஆண் நம்பராக இருக்கிறதுனால 3ங்கிறது ஆண் நம்பர் தானே. அப்போ 3 நம்ம இந்த 6 × 6 × 6 இது 3 பெருக்கும் போது கடைசி வேல்யூ என்ன வேல்யூ வருதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 6 × 6 = 36 வருமா? அப்போ கடைசி 6 தானே முடியுது. அப்போ ஆன்சர் பாருங்கள், 6. புரியுதுங்களா உங்களுக்கு? என்னென்னா இந்த 46 இருக்கிற இடத்துல கடைசியாக என்ன முடியுதுன்னு பாருங்கள், 6 முடியுது. அப்போ இந்த 6 நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே, இங்கே பவரில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய 31ங்கிறது ஆண் நம்பரா ஈவன் நம்பரா? அதாவது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? 31ங்கிறது ஒற்றைப்படை எண்.
அப்போ ஒற்றைப்படை எண்ணை மூணு தடவை போடணும் சார். இன்கேஸ் 32 கொடுத்துருந்தா என்ன சார் பண்ணால், ரெண்டு தடவை போட்டால் போதும். இரட்டைப்படை எண்ணை ரெண்டு தடவை போடணும், 6×6 போட்டால் முடிஞ்சு போச்சு, ரெண்டு தடவை போட்டால் போதும். ஒற்றைப்படை எண்ணை மூணு தடவை போடணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நான் வேறு ஒரு சம் இதே இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து 19 பவரில் வந்து 21 இருக்குது, இப்போ இங்கே கடைசி வேலையில் என்னது 9, அப்போ 9 எடுத்துக்கிட்டேன். இங்கே மேலே கூடிய பவர் வேல்யூ ஆன் நம்பர், ஆன் நம்பரை மூணு தடவை எடுக்கணும், அப்போ 9×9×9, அப்போ என்ன வரும், 9×9 81, 81×9 முழுசால பேருக்கு தேவையில்லை, 81×9 என்ன வரும், 9×1 9, அப்போ கடைசியில் 9 தான் முடியும், அப்போ ஈஸியாக 9 போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை 19×22 இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, 19×19 அவ்வளோதான், ரெண்டு தடவை போட்டால் போதும். சரி, இந்த கடைசி நம்பர் என்னது 9, அப்போ 9×9 ரெண்டு தடவை போட்டால் போதும், 9×9 81, அதுவும் ஒன்று தான் வரும். இங்கே 9 வரும், இது 1 வரும். புரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? இப்போ 19 இங்கே வந்து 22 வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன், அப்போ கடைசி நம்பர் 2. அப்போ 2 எத்தனை டைம் போடணும் பவரில், ஆன் நம்பர் இருக்குது, ஆன் நம்பர்னால் 3 தடவை போடணும், 2×2×2. இதே சம்மு வந்து இன்கேஸ் 22 பவரில் வந்து 24 கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ ஓகே, இது பவரில் இரட்டைப்படை என்ன இருக்குது, அப்போ ரெண்டு தடவை போடணும். இங்கே ஒற்றைப்படை எண்ணுங்கிறனால இந்த ரெண்டை 3 தடவை போட்டேன், இங்கே இரட்டைப்படை எண்ணுங்கிறனால இந்த ரெண்டை 2 தடவை போட்டேன், அவ்வளோதான். இப்போ இருக்குன்னா 400, அப்போ கடைசி டிஜிட் 4. இங்கே பாருங்கள், 2×2×4×2×8, அப்போ கடைசி டிஜிட் 8 தான். இன்னும் சம் சொல்லிட்டா இருந்தாலும் சரி ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், 27 பவரில் 16 இப்படி இருக்குது, அப்போ கடைசி நம்பர் என்ன 7, எத்தனை டைம் போடணும் மேலே பவரில், ஈவன் நம்பர் 2 தடவை, 7×7=49, 49 கடைசி நம்பர் 9, அப்போ யூனிட் டிஜிட் 9. இதே 19 இருக்குது, அப்போ 7 மூணு தடவை போடணும், 7×7×7, ஏன் மூணு தடவை, பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆன் நம்பர், மூணு தடவை போடணும். அப்போ பாருங்கள், 7×7=49, ஓகே 49×7 என்ன வரும், முழுசாக பெருக்க தேவையில்லை, 9×7=63 முடியும், அப்போ 3 முடியும், அப்போ 3 தான் ஆன்சர், யூனிட் டிஜிட். கிளியரா? ஓகேங்களா? அதே நமக்கு இப்படி ரெட்டப்படையன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு தடவை தான் போடணும். ஓகேங்களா? அதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம். புரிஞ்சுங்களா? அது அதனால் அதை வச்சு தான் நான் இந்த சம்மே சொன்னேன் பாருங்கள், 46 கடைசி டிஜிட் 6, ஓகே எத்தனை டைம் போடணும் பவரில், 31 ஆன் நம்பர், 3 தடவை போடணும், அப்போ 216 வரும். 216 வரைக்கும் தேவையில்லை, 36 வரும், 36×6 போட்டோம்னா 6×6=36, கடைசி 6 முடியும், அப்போ 6 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, 5th சம் பாருங்கள். இந்த 5th சம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மக்கள் தொகை அது பேஸ் பண்ணி தான், அது ஏன் அப்பப்போ ஒரு சம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த இது அப்படின்னு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மக்கள் தொகை பேஸ் பண்ணி கேட்பாங்க, இல்லை வாகனம், எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் தொகை, வாகனம், இல்லை ஒரு பொருளோட விலை வந்து இந்த வருஷம் இப்படி அடுத்த வருஷம் அப்படி எப்படி இருந்தாலும் சரி, அதை பார்த்தாலே நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். பாருங்க, இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 முன் 70,000, அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது, ரொம்ப முக்கியம் குறைகிறது, அதனுடைய தற்போதைய மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க. அப்போ நல்லா பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்குது என்னது, பழசு, அதாவது பாஸ்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. கேள்வி கேட்குறது வந்து என்னது, நமக்கு ஃப்யூச்சர், அதாவது பாஸ்ட்லேருந்து அடுத்து ப்ரெசண்ட்டுக்கு தான் கேட்குறாங்க, பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ கேட்கல, பாஸ்ட்டை கொடுத்துட்டு ப்ரெசண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்னது, ப்ரெசண்ட்னாலே அப்படியே போடலாம். அப்போ இந்த 4%ங்கிறது என்னது, நமக்கு அப்படியே போடணும், தலைகளிலாம் போடக்கூடாது, கரெக்டுங்களா? பாஸ்டென்ஸு பழசு அப்படின்னா தான் நம்ம தலைகிலி போடணும், ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரெசண்ட்டோ இல்லை ஃப்யூச்சரோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அப்படியே போட்டுக்கணும். எப்படியேண்ணா அப்படியேனா எப்படி, ஞாபகம் இருக்குல்லாம் இல்லையா? இப்போ 4% இருக்குது, இப்போ அந்த 4% அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், நம்ம 4/100 எழுதுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், இந்த ரெண்டையும் கூட்டி மேலே போடுவோமா கழிச்சு போடுவோமா, குறைகிறதுன்னு வந்திருக்குல்ல, குறைகிறது என்ன பண்ணும், கழிச்சு தானே பண்ணுவோம். அப்போ 96/100 அவ்வளோதான், 96/100 அப்படியே போட்டுக்கணும், 96/100 தான் போடணும், 100/96 போட்டக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி கழிக்கணும், குறைகிறதுனால கழிக்கணும், 100/4 போச்சுன்னா 96/100. ஓகே, எத்தனை டைம் போடணும், 2 தடவை போடணும், அப்போ போடுங்க, 70,000
இன்ட்டு 96 டிவைட் பை 100 இன்ட்டு 96 டிவைட் பை 100. புரியுதுங்களா? குறைகிறதுன்னு வரதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை கழிக்கிறோம். இதே இந்த இடத்துல வந்து 4% கூடுகிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100 + 4 104 டிவைட் பை 100 போட்டிருப்போம். கிளியரா? அதே மாதிரி இந்த 96/100ங்கிறத 100/96 எப்போ போடுவோம் நம்ம? இன்கேஸ் பாஸ்ட் டென்ஸ் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா. ஆனால் நமக்கு பாஸ்ட் டென்ஸ் கேட்கல, அவன் என்ன கொடுத்தா 2 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு வேல்யூ கொடுத்துட்டு தற்போதைய மதிப்பு என்ன, ப்ரெசண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அதான் ப்ரெசண்ட்டோ இல்லை ஃப்யூச்சரோ அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு தலைகீழி போடக்கூடாது, அப்படியே தான் போடணும். 96/100ங்கிறது அப்படியே தான் போடணும், 100ங்கிறது கீழே தான் வரும். ஓகேங்களா? சார், இப்போ நம்ம அடித்து போடலாமா? இங்கே பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். அதேமாதிரி இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல். மீதி என்ன இருக்குது நமக்கு? 7 × 96 × 96. ஸோ இதை நம்ம வந்து முழுசாக எல்லாத்தையும் நம்ம பெருக்கணுமான்னு கேட்டால் தேவைப்படாது. ஏன் தேவைப்படாது? ஏன்னா கடைசி டிஜிட் வச்சு நம்ம ஈஸியாக கணிக்கலாமா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த 6 6 36 கடைசி டிஜிட் என்ன இருக்கும்? 6னு இருக்குமா? ஓகே. அதேமாதிரி இந்த 6 × 7 பெருக்கும் போது 42னு வரும். இப்போ கடைசி டிஜிட் 2னு வரும். அப்போ 2னு இருக்க மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், தான் இது மட்டும் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம இதை போட்டு போயிட்டே இருக்கலாம், அதை வச்சே கணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இங்கே 00 முடியுது, இங்கே 00 முடியுது, இங்கே 00 முடியுது, அந்த மாதிரி ஏதாவது இது பெருக்கும்போது வருமா? இங்கே என்ன, இங்கே ஜீரோவே இல்லை. அப்போ அதை வச்சே நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம், இந்த மூணுமே ஆன்சர் வராது அப்படின்ட்டு. அப்போ டேரெக்டாக இதான் ஆன்சர்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் உட்காந்து பெருக்கிட்டு இருக்கும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இன்கேஸ் இப்போ இந்த இதிலே வந்து 64512க்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் வந்து 64712 கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓகே, இது கணிக்க முடியாது, நம்ம பெருக்கி தான் ஆகணும், பெருக்கி தான் ஆகணும். ஏன்னா இந்த ரெண்டால் முடியறது, இங்கேயும் ரெண்டால் முடியுது, இங்கேயும் ரெண்டால் முடியுதுங்கும்போது அது கூட பார்க்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதில் 2 0 வந்திருக்கு வராது, இதில் 2 0 வந்திருக்கு வராது, இதுலேயும் 2 0 வந்திருக்கு வராது. ஏன்னா நம்ம சம்மில் அந்த ஜீரோவே இங்கே இல்லை. அப்போ டைரெக்டாக இது ஆன்சர் போட்டு வந்துட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து முடியுது. இதில் வந்து பாருங்கள், நம்ம பார்த்த 5 சம் பாருங்கள், 1st சம் பாருங்கள், நம்ம எது கஷ்டம் நினைக்கிறோமோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மாடல் நம்ம வந்து ஈஸியாக போடலாம். இது பார்த்தாலே தெரியும், ஈஸியாக வெளியில் கேன்சல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து டைம் ஒன்று இருக்குல்ல, ரெண்டு பேர் செய்கிறாங்க, சில நாட்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சுட்டு ஏ விலகிட்டார், மீதி இருக்க வேலையை பி முடிக்கிறார். அப்போ இதுக்கு என்ன, இதுக்கு ஷார்ட்கட் ஃபார்ம்லாம் சொல்லியிருப்பேன், அந்த ஃபார்மில் வச்சு நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். அந்த சில நாட்களுங்கிறது நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு கனசதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அதிலிருந்து கோளத்தினுடைய கனவு கேட்பாங்க. அப்போ கனசதுரமும் கோளமும் ரெண்டும் கொடுத்தாலே நம்ம ஓரளவு கணிச்சிடணும். அப்போ என்னது, கனசதுரத்தினுடைய பக்க அளவு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கோளத்தினுடைய விட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு சம்மு. அடுத்து 1 இலக்கையன், இது எப்படி பொண்ணு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இதில் இந்த மக்கள் தொகை ரிலேட்டட் அந்த சம்மு மாடல். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்த 5 சம்மில் பாருங்கள், மொதல் 4 சம்மு எல்லாமே யூனிக்கான சம்மு, நீங்கள் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சம்மு தான், நம்ம ஈஸியாக போட்டோம். கடைசி சம்மு வந்து என்னது, ஆல்ரெடி நம்ம இந்த மாடல் நம்ம கொடுத்துருப்போம், கொஞ்சம் உங்களுக்கு ரிவிஷனாகவும் இருக்கும், இல்லை அந்த இதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இன்றைக்கி பார்த்த 5 சம்மில் 4 சம்மு யூனிக்கான சம்மு, நீங்கள் கஷ்டம் நினைக்கக்கூடிய சம்மை ஈஸியாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சா அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தலைவரும் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கோகிருஷ்ணன். தேங்க்யூ.